கல்விக்கடன்ல மத்திய அரசினுடைய மெத்தனம் புரிகிறது. இதுவரை மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் 9 கோடி பேருக்கு 9 கோடியே 5 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே கல்விக்கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் வர இருக்கின்ற நிலையிலே கல்விக்கடன் என்பது 143 கோடி ரூபாயாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெறும் 9 கோடி ரூபாய் தான் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது மத்திய அரசினுடைய ஆஸ்பிரேஷனல் மாவட்டம் என்று வளருகின்ற மாவட்டமாக விருதுநகரை அறிவித்த மத்திய அரசினுடைய மெத்தனத்தை காட்டுகிறது. குறிப்பாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து விருதுநகரையும் விருதுநகருடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலும் தான் மிகப்பெரிய பங்களிக்கப் போவதாக ஒவ்வொரு முறையும் வாக்களித்து அறிவித்து கொண்டிருந்தவருடைய திறமையின்மையை காட்டுகிறது. இந்த கல்விக்கடன்களை விருதுநகரில் வெறும் 9 கோடி ரூபாய் மட்டும் கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்விக்கடன் வழங்க வேண்டும் என்பதை நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ்குமார் அவர்களும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்போம். 120 கோடி ரூபாய் வரை விருதுநகர் மாவட்டத்திலே கல்விக்கடன் ஒரு காலத்திலே வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய ஆட்சியிலே 120 கோடி ரூபாய் வரை வருடம் வழங்கப்பட்ட கல்விக்கடன் இன்று 9 கோடி ரூபாயில் இருப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக கருதுகிறேன். அதாவது என்னென்னா, ஆன்லைன் ரம்மி, ஆளுநர் அண்ணாமலை, இந்த மூன்றுக்கும் உள்ள மிக முக்கியமான லிங்க் இடைவெளியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் அண்ணாமலை ஆளுநரை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆன்லைன் ரம்மி சட்டத்தை ஆளுநர் கையெழுத்து போடுகின்ற பேனாவை எடுத்தவர் பேனாவை வைத்து விடுகிறார். அண்ணாமலையை பொறுத்த மட்டுமில்லை, ஆன்லைன் ரம்மி பற்றி அவருடைய பார்வையை சரி செய்ய வேண்டும். அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டுமில்லை, அழுத்தம் தருகிறாரா ஆளுநருக்கு என்ற சந்தேகம் வருகிறது. ஆன்லைன் ரம்மி தமிழகத்திலே தமிழக மக்களுக்கு எதிரானது, பல குடும்பங்களை அழித்தது என்பதனை சட்டமன்றத்திலும் சரி பல அனைத்து கட்சிகளும் முடிவு செய்தது. ஆனால் பாஜக மற்றும் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த டாட்டை நம்ம இந்த புள்ளிகளை நாம் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆளுநர் அண்ணாமலை ஆன்லைன் ரம்மி இந்த மூணு ஆணாவுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா என்பதை பார்க்க வேண்டும். அண்ணாமலையை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே முன்னுக்கு புறமானும் பொய்யையும் சொல்ல பழகியவர். அவர் சொல்வதை விட தமிழக அரசு சட்டப்படி ஆளுநருக்கு அனுப்பிய சட்டத்திற்கு கையெழுத்து போட்டு ஆளுநர் ஒப்புதல் அளித்தாரா? அண்ணாமலை அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அண்ணாமலையை பொறுத்த மட்டுமில்லை, இதிலே அவருடைய அரசியல் விளையாட்டும் வேறேதோ ஒரு தவறான விளையாட்டும் விளையாடுகிறார். அது தமிழகத்திற்கு எதிரானது, எப்பொழுதுமே பாஜக தமிழக மக்களுக்கு எதிரானது என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டிலே அண்ணாமலை காட்டுகிறார்.